டெல்லியில் May 31 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஊரடங்கானது நாளையுடன் முடிவடையும் நிலையில் மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வர்ணியா, கடந்த ஒரு 30 நாட்களுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கொரோனா பாதிப்புல பாதி அளவு பாதிப்பு என்பது டெல்லியில் தான் ஏற்பட்டது. கடந்த கால செய்திகள் எல்லாம் பார்த்திருப்போம். டெல்லியில கொரோனா பாதிப்பு காரணமாக படுக்கை வசதிகள் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வாகனங்களே கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரங்கள் காத்திருந்த அவலங்கள் ஏற்பட்டது. ஆக்சிஜன் வசதி இல்லாமல் பல மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகள் உயிரிழந்த செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை துரித நடவடிக்கையாக டெல்லியில் முழு ஊரடங்கு என்பதை அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிறப்பித்திருந்தார். அதன் பின்பு ஒவ்வொரு கார வாரமும் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை என்பது நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த முறையில் மீண்டும் தற்போது 5வது முறையாக அடுத்த ஒரு காலம், அதாவது 31ஆம் தேதி வரை அந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கூட தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியை பொறுத்த மட்டுமே நாள்தோறும் ஏற்படக்கூடிய பாதிப்பு விகிதம் என்பது 3000 தான் இருக்கிறது. ஆனால் உயிரிழப்பு என்பது தற்போது வரை குறையவில்லை. ஆகவே அந்த ஊரடங்கு என்பதை நீட்டிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும், இருப்பினும் கூட படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்படும் என்பதைதான் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் டெல்லியை பொறுத்த மட்டுமே வெறும் 1600 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பாதிப்பு விகிதம் என்பது டெல்லியை பொறுத்த மட்டுமே 2.5% குறைந்து இருக்கிறது. ஆனாலும் ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் மீண்டும் டெல்லியில் அந்த 3வது அலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதனாலே இந்த முன்னெச்சரிக்கை காரணமாக தற்போது டெல்லியில் 31ஆம் தேதி வரை அந்த முழு ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். வரக்கூடிய நாட்கள்ல சில தளர்வுகளை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வர்மியா, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.